வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் அடதோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது நைட்டு டின்னருக்கு 8 மணிக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சு, 8:30 மணிக்கு மாவரைச்சு அடைய டக்குன்னு வாத்திரலாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த இன்ஸ்டண்ட்டான 1/2 மணி நேரத்தில் ரெடியாகக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் அடதோசைக்கு முதல்ல பருப்புகள் என்னென்ன வேணும், எவ்வளவு அளவு வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து 100 கிராம் அளவு. ஸோ அதில் முதல்ல வந்து பாசி பருப்பு 100 கிராம். ஸோ அதை போட்டுக்கலாம். துவரம்பருப்பு அந்த 100 கிராம் பிடிக்கக்கூடிய வழக்கில் 1/4 கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 100 கிராம் பிடிக்கக்கூடிய வழக்கில் 1/2 எடுத்திருக்கேன். உளுந்து 100 கிராம் பிடிக்கக்கூடியதில் 1/4 எடுத்திருக்கேன். இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. ஸோ இதை நல்லா களைஞ்சிட்டு கொதிக்கிற தண்ணி விட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அதை களைஞ்சிட்டு கொதிக்கிற தண்ணி விடும்போது பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து பருப்பை களைஞ்சாச்சு. இப்போ கொதிக்கிற தண்ணி அப்படியே கெட்டில்லேருந்து இதில் விடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆவி வருது. ஸோ நல்லா இவ்வளோ அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ கொதிக்கிற தண்ணி விட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தான் ஆகுது. இப்போ வந்து சூடாக தான் இருக்குது. ஒரே ஒரு பருப்பு மட்டும் இப்போ பாருங்கள், நான் அந்த துவரம்பருப்பு அதை எடுத்து இப்படி கையால் பண்ணி காமிக்கிறேன், வெட்ட வருது. அதே மாதிரி தான் கடலைப்பருப்பும், இது கடலைப்பருப்பு. ஸோ இதை பாருங்கள், இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரங்கும் போது நல்லாவே ஊறிடும், ஏன்னா சூடு இருக்குது. இன்னும் மூடி வச்சிடலாம். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய். நான் எங்கள் வீட்டுக்கு 3 பொருள் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா அந்த ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் பருப்போடு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கி பருப்புகளையும் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக சூப்பராக வந்து அரைப்பட்டுரும். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நம்ம கழித்து இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு போடுவோம். ஏன்னா பருப்பு சூடாக இருக்கும், மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அந்த ஸ்டீம் வந்து மேலே அப்படியே தூக்கி அடிச்சிடும் அந்த மூடியை. அதனால் அந்த சூடாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வச்சு நம்ம அரைக்கக்கூடாது, ஆற வச்சு தான் அரைக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போடும்போது பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுருந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் அந்த பிளேடு மூழ்கிற அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் ஜீரகம், சோம்பு, மிளகாய், பூண்டு, வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்கி இருக்கக்கூடிய பருப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூட ஒரு 1 கொத்து 2 கொத்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் இன்பிட்வீனில் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு வந்து நல்லா சூப்பராக கெட்டி தேங்காய் சட்னி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் இதில் போடுறதுனால பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சாச்சு. இதில் வந்து நல்ல கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினா செம்மையாக இருக்கும். கெட்டி சட்னி தான் அடைக்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதையும் அப்புறமா நம்ம தாளிச்சு கொட்டிடுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த பிளேடு மூழ்கிற அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருந்த எல்லா மிளகாய், ஜீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து பாக்கி இருக்கக்கூடிய பருப்புகளையும் போட்டு அடதோசை வாக்குற அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதில் கருவேப்பிலை 1 கொத்து போட்டிருக்கேன். எல்லா பருப்பையும் அரைச்சி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம் தான். நான் இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும்னு அப்படியே போட்டாச்சு. இப்போ இதில் வந்து தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு தோசை மாதிரி தான் நமக்கு வந்து வாக்குது. ஸோ ரொம்ப மெல்லிசாக இல்லாமல், ரொம்ப குண்டாகவும் மொத்தமாகவும் இல்லாமல் அப்படியே இழுத்து விடுங்க. கல் நல்லா காஞ்சிருக்கணும். ஸோ நல்லா வேக விட்டு எப்போதும் போல் 2 பக்கமும் விட்டு எடுங்க. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். நல்லெண்ணெயோ, சுட்டெண்ணெயோ, ரீஃபைண்ட் ஆயிலோ, நெய்யோ, வெண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுட்டெண்ணெய் சேர்க்குறேன். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் அடைய வேக விட்டு எடுப்போம். கிறிஸ்பி அடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் அடைதோசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கலரே வந்து நமக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து மாவெல்லாம் எதையும் கரைக்காமல் அந்த பருப்புகளையே டக்குன்னு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சா 1/2 மணி நேரத்தில் விருந்தாளிகள் வந்தால் கூட அடையை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
ஸோ ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியான அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சட்னி, கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி, நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த காம்பினேஷனை இந்த அரை மணி நேரத்தில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.